அறிவழகன் வடக்கு தெரு. இப்ப இந்தியா வந்து முதல்ல வெள்ளக்காரன் தான் ஆண்டாங்க, அவங்கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி இந்தியா மீட்டோம். மீட்ட கொஞ்ச காலத்துல எங்களுக்கு முஸ்லீம்கள் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டு போனாங்க. அப்படி போகும்போது பெரும்பாலும் பாகிஸ்தான் போயிட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் நீங்க இருந்துட்டீங்க, அதுக்கு என்ன காரணம்? நான் கேட்ட வகையில முஸ்லீம் என்ன சொன்னாங்க, இந்தியாவோட சட்ட திட்டங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கானா நாங்க இங்க இருந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது வந்து சரியோ தவறோ தெரியாது. அப்படி சட்டத்திட்டங்கள் நல்லா இருக்கு அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க இந்திய நாட்டை இப்ப வந்து பாரத மாதாவுக்கு ஜே அப்படின்னு சொல்றதுக்கு உங்க நாவு ஏன் கூசுது? அதாவது இது வந்து இந்துக்களுடைய கோஷம் நினைக்கிறீங்களா, இல்ல தாய் திருநாட்டினுடைய இது நினைக்கிறீங்களா? அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியில ஒரு ஒரு அடிப்படையான ஒரு தவறு ஒண்ணு இருக்கு. என்னென்னு கேட்டா, சுதந்திரம் அடைஞ்ச உடனே பாகிஸ்தான் அப்புறம் பிரிச்சுட்டு போயிட்டாங்கிறீங்கள? அப்படி கிடையாது, வரலாற்று படி அப்படி கிடையாது. என்ன நடப்புன்னு கேட்டா, இந்தியாவை விட ஒரு நாளைக்கு முந்தி சுதந்திரம் வாங்கினது பாகிஸ்தான். இந்தியாவில் வந்து இருந்து பிரிஞ்சுட்டு போனதில்ல பாகிஸ்தான். சுதந்திரம் கொடுக்கும் பொழுது முதல் சுதந்திரம் யாரை கொடுத்தான்? அவங்களுக்கு தான் கொடுத்தான். அதுக்கு அப்புறம் தான் நமக்கு ராத்திரி தான் கொடுக்குறான் சுதந்திரம், அவங்களுக்கு தான் காலையில் கொடுக்குறான். அப்போ சுதந்திரத்தை முதல் வாங்கினது யாரு? பாகிஸ்தான்காரங்க. அதாவது நாட்டை விட்டுட்டு போகும் பொழுது அவன் ரெண்டு ஆக்கிட்டு தான் போனானே தவிர சுதந்திர இந்தியாவில் ரெண்டு நாடு உருவாகலை. நீங்கள் முதல் வழங்கிக்கணும், நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அதுலேருந்து நம்ம ஃபைட் பண்ணி முஸ்லீம்கள் தனியாக யாரும் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அப்படி போகல, நாட்டை பிரித்து கொடுக்குறான் பாருங்க. அப்போவே அதை வந்து ரெண்டு துண்டு அவன் பிரித்து கொடுக்குறான். சரி, எதனால இந்த பிரிவினை? இந்த பிரிவினையினால தான் முஸ்லீம்களை எல்லாம் நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க, தீவிரவாதி பிரிவினைவாதி என்று சொல்லி. இந்த பிரிவினுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா விளங்கிக்கிறேன்னு, இந்தியாவில் வந்து நம்ம முஸ்லீம்கள் அதிகமாக இருந்த மாநிலம் ரெண்டு மாநிலம். இந்தியாவில் பிரிக்கப்படாத இந்தியாவில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருந்த மாநிலங்கள் ரெண்டு, ஒன்று வந்து வங்காளம், இன்னொன்று பஞ்சாப். வங்காளம்ங்கிறதுலையும் முஸ்லீம்கள் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க, பஞ்சாப்லையும் முஸ்லீம்கள் வந்து ரொம்ப மெஜாரிட்டியாக இருந்தாங்க. இந்த ரெண்டு மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்கள் மட்டும்தான் பிரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர, அதாவது பஞ்சாப்ல உள்ளவர்கள் ரெண்டு பாதியாக பிரிஞ்சாங்க. ஒரு பாதி பஞ்சாப் இங்கே இருக்குது, ஒரு பாதி பஞ்சாப் தான் இன்னைக்கு பாகிஸ்தானாக இருக்குது. பஞ்சாப் மாகாணத்தினுடைய பாதி இப்போ இங்கே இருக்குது, இன்னொரு பாதி அங்கே இருக்குது. வங்காளத்தினுடைய பாதி இங்கே இருக்குது, மேற்கு வங்காளம் இங்கே இருக்குது, கிழக்கு வங்காளம் பங்களாதேசம் இருக்குது, முன்னாடி அதுவும் பாகிஸ்தான். அப்ப மேற்கு வங்காளத்திலையும் பஞ்சாப்லையும் உள்ள முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னா, அங்க அடிக்கடி கலவரங்கள் வரும் பொழுது, அது வெள்ளையர்கள் ஆட்சியில, சுதந்திர இந்தியாவில் அவங்க பிரிஞ்சு போகல, வெள்ளையர்கள் ஆட்சியில அடிக்கடி கலவரம், கல்கத்தா கலவரம் அவங்களுக்கு தெரியும். அதாவது இந்து முஸ்லீமுக்கு மத்தியில் அப்படி ஒரு பகைமையை உண்டாக்கி ரெண்டு பேரும் ஈக்குவலா வேற இருக்கிறாங்களா, அது பயங்கரமான கலவரம். ஒரு நாளைக்கு 100-200 அந்த மாதிரி தலை உருண்டுகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இதில் நம்ம சேர்ந்து இருந்தோம்னா செத்து போயிருவோங்கிற மாதிரி அங்க ரெண்டு மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்கள் தான் பிரிவினைன்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது காந்தி இருக்கார்ல நம்ம தேசப்பிதா, ராஜாஜி இருக்கிறார்ல, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பிரியறது தான் நல்லதுங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், சும்மா உணவு கொடுத்துட்டு போகல, பிரியறது தான் நல்லதுங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய நிறுவனர் ஹட்கேவர் இருக்கார, அவரும் சொல்றாரு பிரித்து கொடுத்துடணும்னு. நல்லா விளங்கிக்கிறேன்னு, பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி இந்தியாவில் உள்ள எந்த முஸ்லீமும் கேட்கவே இல்லை. பிரிந்து போய் அங்கிருந்து போனாங்களே ராமநாதபுரத்து முஸ்லீம், ஒரு முஸ்லீம் அங்கே போகல. அந்த நாட்டை அப்படி துண்டாக்கும் போது அங்கே இருந்தோம் அப்படி இருந்துக்கிட்டான். நீ என்ன விளங்கிக்கணும்னா, அவன் மண்ணில் தான் அவன் இப்பவும் இருக்கிறான். பஞ்சாப்பை வந்து ரெண்டு துண்டு ஆக்கி இது உனக்கு இது எனக்குங்கும் போது பஞ்சாப்பில் இருந்த முஸ்லீம் பஞ்சாப்பில் இருந்துக்கிட்டான், அதுக்கு பேர் பாகிஸ்தான். வங்காளத்தில் இருந்தது ரெண்டு துண்டு ஆக்கி அந்த வங்காளத்தில் முஸ்லீம், இந்த வங்காளத்தில் இவன் இருந்துக்கிற போது அவன் மண்ணில் அவன் இருந்துக்கிட்டான். நாங்க ராமநாதபுரத்துல இருந்தோ, மதுரையில இருந்தோ, தஞ்சாவூர்ல இருந்தோ, கும்பகோணத்துல இருந்தோ, ஹைதராபாத்ல இருந்தோ யாரும் எடுத்தேறி பாகிஸ்தானுக்கு போகல. நீங்க நல்லா விளங்கிக்கணும். அப்ப இங்க உள்ள தலைவர்களும் வந்து வெள்ளையர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, முஸ்லீம் கோரிக்கையினால நாடை பிரிச்சு தரல. இங்க உள்ள சில பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பிரியாமல் இருந்தால் முஸ்லீம் மெஜாரிட்டின்னு ஒண்ணு உண்டாயிரும், நாடு பிரியாம இருந்தா நிறைய பஞ்சாப்ல இருந்து ஒரு 40 முஸ்லீம் எம்பி வருவான், வங்காளத்திலும் 40 முஸ்லீம் எம்பி வருவான், இங்கிட்ட இருந்து ஒரு 60-30 பேர் வந்துருவான். அப்ப முஸ்லீம் ராஜ்யம் மாதிரி ஒன்று உண்டாயிருங்க, அந்த மாதிரி ஒரு கோணத்துல சில பேர் இன்னும் சொல்ல போனா அந்த ஆர்எஸ்எஸ் நிறுவனர்கள் உள்ளவர்கள்லாம் பிரிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எல்லாருடைய கோரிக்கையும் ஏத்துத்தான் அவன் பிரிச்சு கொடுத்து விட்டு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தான். நாங்க யாரும் நாட்டை பிரிச்சு கேட்டு கேட்கல, இந்த மண்ணில் உள்ள நாங்கள் நாங்களாக இருந்துகிட்டு இருக்கிறோம். ராமநாதபுரத்தில் யாராவது போயிருக்காங்களா பாகிஸ்தானுக்கு? உங்க ஊர்ல இருந்து பிரிக்கும் போது போலையில கீழக்கரில இருந்து ஒத்தனை போகல, யாருமே போகலங்க. இப்ப இருக்கிறவன் யாரு? அந்த மண்ணுக்காரன் அங்க இருக்கிறான்,
பஞ்சாபுக்காரன் பஞ்சாபுக்காரன் அங்கே இருக்கிறான் பாதி பஞ்சாப்பு. வங்காளத்தில் போனவன் வங்காள மேற்கு வங்காளம் இன்னொரு நாட்டா போச்சு. இப்போ கிழக்கு வங்காளம் வந்து பங்களாதேஷ் அப்போ மாறி போச்சுன்னு வைங்களேன், அப்போ ரெண்டும் பாகிஸ்தான் இருந்துச்சு. இதுதான் நடப்பு. அப்புறம் ஐயா கேட்குறாரு, பாரத மாதா கி ஜெயின்னு ஏன் சொல்றது இல்லை, பாரத மாதான்னு ஏன் சொல்றது இல்லை அப்படிங்கிறாங்க. இதில் ஒன்று விளங்கிக்கிறணுங்க, ஒரு காரணத்தோட தான் நாட்டை மதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு இல்லை, இஸ்லாமிய அடிப்படையில் இந்த உருவகப்படுத்தி ஒரு தெய்வாம்சம் கொடுக்கறதுக்கு பாருங்க, அதுதான் பல கடவுள் நம்பிக்கையை உண்டாக்குது. நாங்கள் நம்புகிறோம் பாரதம்ங்கிறது ஒரு நிலப்பரப்பு, அதை வந்துக்கிட்டு தாயின்லாம் சொல்றது வந்து அறிவுக்கு பொருத்தமற்றது. நாங்கள் நம்புகிறோம் பாரத மாதான்னா அதை வந்து தாயின்னு சொல்லி அந்த அப்படி செய்யறது சரியில்லை. அது நம்முடைய சொந்த மண், நம்முடைய உடி, நம்முடைய உடைமை. அது நம்ம எப்படி நினைக்கணும்னு சொன்னா நம்முடைய ப்ராப்பர்ட்டி, அது நம்முடைய உடைமை அப்படின்னு நினைக்கிறது தான் தேசபக்தி. இதை வந்து நம்முடைய உடைமைன்னு நினைச்சாலே அர்த்தம் எடுத்து நம்ம விடமாட்டோம். என்னுடைய வீடுன்னு இருக்குல்லங்க, அதை என் வீடு மாதான்னு சொன்னா தான் ஒரு தேசபக்தின்னு இருக்கு அர்த்தமா. என் வீடுன்னு உரிமை கொண்டாடுன்னு தேசபக்தி இல்லையா, உங்க வீடு இருக்குது அதை விடுங்க. பாரத மாதா அப்ப ராமநாடு மாதாவா? இது ராமநாடு மட்டும் ஏன் ராமநாடு மாதாங்க மாட்டேங்கிறீங்க? அப்ப மதுரைக்காரன் மதுரை மாதானே சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப என் வீட்டு வீடை மட்டும் சொந்தம் கொண்டாடுறோம், வீடு மாதாண்டா சொல்றோம். அப்ப மாதான்னு சொல்வதுதான் தேசபக்தி அளவுகள் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், என் வீடு இருக்கு, என் வீடுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை ஒருத்தன் எடுக்க வந்தான்னு சொன்னா நான் விட மாட்டேன். இது என் நாடுன்னு சொல்றேன், எடுக்க வந்தாலும் விட மாட்டேன், எனக்கு சொந்தமான நாடு. அப்ப இந்த மண்ணில் நான் உரிமை கொண்டாடும் பொழுது தேசபக்தியை நம்ம நிலைநாட்டி போடுறோம். பாரத மாதான்னு சொல்லும் பொழுது மாதான்னு சொல்றாங்க, அதோடு சொன்னாலும் பரவாயில்லை, அதுக்கு ஒரு கடவுள் மாதிரியான ஒரு தோற்றத்தோடு கொடுக்குறாங்க. அதை வந்து அப்புறம் வழிபடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. கடைசியில் என்னவாயிரும் கேட்டா அது தேசங்கிற இரண்டாம் பட்சமா போய் இது ஒரு இதுக்கு ஒரு பாரத மாதா கோயில் கோயில் கோயிலாக உண்டாகி போயிடும். அது ஒரு கும்பிட்டு தேசபக்தி ஆயிரும், தேசபக்திங்கிறவருடைய அந்த வீரியம் குறைஞ்சு போயிடும். அதனாலதான் அந்த மாதிரி வந்துகிட்டு மண்ணை பிடிச்சிக்கிட்டு மாதாங்கிறது பூ மாதா இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம். முஸ்லீம்களும் ஒத்துக்கிற கூடாது. பூமிங்கிறது பூமி தான், அதுக்கு போய்கிட்டு தெய்வாம்சம், அதுக்கு போய் கடவுள் தன்மை கொடுக்கக்கூடாது. பூமின்னா பூமி, பூமாதான்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் பாரதத்தை மட்டும் நாங்கள் சொல்லாமே இல்லை, பூமியை பிடிச்சி பூ மாதா வாங்கல, அது என்ன பூ மாதாங்கிறீங்க, அது என்ன மாதா, அது ஒரு மண்ணு தானே, அவ்வளவுதானே. மண்ணை மண்ணுன்னு சொல்லுங்க, மனுஷனை மனுஷன் சொல்லுங்க. மண்ணுவை கொண்டு போய் இங்கே தாய் எந்தஸ்து கொடுக்குறீங்க, நம்ம போட்டு மிதிச்சுட்டு இருக்கிறோம். அதை தாயின்னு நீங்க நினைச்சா நம்ம ஆகாயத்தில் மிதக்கணும். நீங்க பூ மாதான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு அந்த மாதா மேலே எப்படி நடக்கிறது? நான் கேட்கறேன், பூ மாதான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க, பாரத மாதான்னு சொல்லிக்கிறீங்க, மாதான்னு இதை ஒத்துக்கிட்டோம்னா நிக்கலாமா, மிதிக்கலாமா, மாதா வயிற்றுலயே நிக்கலாமா, மாதா மேல வந்து ஒண்ணு கழிக்கலாமா, மாதா மேல மலங்கழிக்கலாமா, மாதா தானேங்க. அப்ப நாங்க இப்ப மாதான்னு ஒத்துக்கிட்டு ஏன்பா சிறுநீர் கழிக்கிறேன்? அப்ப சிறுநீர் பாக்கெட்ல கழிச்சு மேல தூக்கி போட்ட வேண்டியதான், மேல போடணும் கீழதான், புவி ஈர்ப்பு சக்திக்கெல்லாம் மேல போய் போடணும். இது நடக்கிறதா? இது விளைக்கிறது. தேசபக்தியெல்லாம் ஒன்றும் குறைச்ச கிடையாது. நாட்டை விடுதலைக்காக வேண்டி அதிகம் அதிகமாக நம்ம ரத்தம் சிந்திருக்கிறாங்க முஸ்லீம்கள். அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. குஷ்வந்த் சிங் சொல்றாரு இல்ல ஸ்டேட் வீக்லியில, முஸ்லீம்கள் தங்கள் சதவீதத்தை விட அதிகமாக இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டு இருக்காங்க. நாங்க இருக்கிறோம் 20% நாட்டுல, அது தியாகத்தில் 30%க்கு மேலே பண்ணியிருக்கிறோம் சதவீத கணக்கில் அப்படின்னு இல்லஸ்ட்ரேட் வீக்லியில் ஆசிரியராக இருக்கும்போது குஷ்வந்த் சொல்லியிருக்காரு.